வணக்கம். டிடெக்டிவ் ரகசியங்கள், இந்த வார டிடெக்டிவ் ரகசியங்கள். அதில் வந்து போன வாரம் டிடெக்டிவ் ரகசியங்களில் ஒரு வழக்கை பற்றி பேசியிருந்தோம். அதாவது பில்லி சூனியத்தால் நடந்த திருட்டு அப்படிங்கிற வழக்கை பேசியிருந்தோம். அதில் பாதியோடு முடிச்சிருந்தோம். அடுத்த பகுதி அடுத்த வாரம்னு சொல்லியிருந்தோம். அதனுடைய தொடர்ச்சியை தான் இப்போ நம்ம பேச போகிறோம். அதாவது போன தடவை நம்ம எதுவரை பேசணும் அப்படின்னிங்கன்னா, ஒரு பிராமண தம்பதியர்கள் கணவனும் மனைவியும் தங்கள் வீட்டில் பல லட்சம் ரூபாய் திருடு போனது, பல நகைகள், பல சவர நகைகள் திருடு போனதை வந்து பில்லி சூனியத்தால் தான் திருடு போகுதுன்னு சொல்லி ஜோசியர்கள் சொன்னதை வச்சு நம்பி, ஏற்கனவே திருட்டில் பல லட்சம் பணம் போனதுக்கப்புறம் ஜோசியர்கள் சொன்னதை நம்பி கேரளாவில் போய் அந்த பில்லி சூனியத்தை எடுக்கணும்னு மேற்கொண்டு 3-4 லட்சம் செலவு பண்ணி மீண்டும் திருடு தொடர்ந்த கதையை பற்றி தான் போன தடவை சொன்னோம், அந்த வழக்கை பற்றி. அதுக்கப்புறம் அந்த தம்பதியினர் எங்களை தேடி வந்தது. அந்த தம்பதியினர் வந்து சேலத்தில் இருக்கிற ஒரு சிவன் கோயிலுக்கு போய் அங்கே யாரோ சாமி வந்து திருடனை 10 நாட்களில் கண்டுபிடிச்சி கொடுக்குறேன்னு சொன்ன உடனே, அதுக்கப்புறம் அவங்க ஒரு 2-3 நாளில் யாரோடையோ கேட்டு எங்கிட்ட வந்தாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க ஆரம்பிக்கும் போதே பில்லி சூனியை எடுப்பீங்களான்னு தான் என்னை கேட்டாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி ஏதோ தப்பான ஒரு எண்ணத்தோடு இருக்காங்க, அவங்க புரியலை அப்படின்ட்டு அந்த வழக்கை எடுத்தேன். அந்த வழக்கில் தொடர்ந்து திருடு போகுது, எப்படி எப்படி போச்சுங்கிறத போன வாரம் சொன்னோம் அவங்க எல்லாருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் நான் அவங்ககிட்ட சொன்னது, உங்கள் வீட்டில் திருடு போகிறதுக்கு காரணம் பில்லியமும் இல்லை சூனியமும் இல்லை, ஒரு திருடன் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்காங்க, அது யாருங்கிறத தான் இப்போ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு எவர் சில்வர் பாக்ஸ் கொண்டு வர சொல்லி அதில் ரூபாய் நோட்டுகளை உள்ளே வச்சோன்னு சொன்னேன். அதாவது 500 ரூபாய் நோட்டுகள் வந்து ஒரு 10 500 ரூபாய் நோட்டுகளை உள்ளே வச்சோம். உங்கள்கிட்ட ஏற்கனவே போன நிகழ்ச்சியில் சொன்னோம். வச்சுட்டு அதை அப்படியே மூடுங்கன்னு சொல்லி அது ஒரு மஞ்சள் பையில் போட்டு அவங்ககிட்ட, எல்லா எப்போவுமே திருடு போகும்போது வந்து சாமி படத்தில் தான், பூஜை ரூமில் தான், ஸோ அந்த பூஜை ரூம்லேயே இந்த மஞ்சள் பையில் இருக்கிற டப்பாவை, எவர் சில்வர் டப்பாவை போய் வச்சுருங்க. தினமும் காலையில் அந்த எவர் சில்வர் இது மஞ்சள் பையை தூக்கி பாருங்கள், அது எடை எவ்வளோ இருக்குன்னு உங்களுக்கு இப்போ தெரியும், எடை திடீர்னு குறைஞ்சதுன்னா எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள நான் அனுப்பி வச்சேன். அதில் ஒரு வேடிக்கை, இதில் என்ன புரி வச்சோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ரூபாய் நோட்டை வாங்கினோம், எவர் சில்வர்கிட்ட பழம் வச்சோம், உள்ள மஞ்சள் பையில் வச்சு கொடுத்துட்டோம் அப்படிங்கிற விஷயந்தான் உங்கள்கிட்ட சொன்னேன். அவர்களை பிடிப்பதற்கு இதில் என்ன புரி வச்சோம், சில பேர் சொன்னாங்க கைரேகை எடுக்கிறதுக்காக வச்சிங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸில் போட்டிருந்தாங்க. அது ஓரளவு உண்மையாக இருந்தாலும் நாங்கள் செய்த விஷயமே வேறு, அது என்னங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டில் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னென்னு கேட்டிங்கன்னா, திஃப்ட்டு டிடெக்ஷன் பவுடர் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்குது. தமிழில் சொல்லணும்னா திருட்டை கண்டுபிடிக்கும் ரசாயன தூள், ஒரு ரசாயன தூள் இருக்குது, அதை திருடை கண்டுபிடிக்க உதவும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ரசாயன தூள் என்ன செய்யும்னா, ரூபாய் நோட்டுகளில் அந்த ரசாயன தூளை தடவி அதை அந்த பாக்ஸுக்குள்ளே வச்சுட்டா, யாராவது வந்து அந்த திருடி அந்த பணத்தை கையில் தொட்டு எடுத்தாங்கன்னா, அவர்களுக்கு தெரியாமலேயே அவர்கள் கையில் பழுப்பு நிற கரை படிஞ்சிடும், பழுப்பு நிறமாக இருக்கும் அது. ஆனால் அவங்களுக்கு அவங்க கையை பார்த்தா அந்த பழுப்பு நிறம் தெரியாது. இதுதான் அந்த பவுடருடைய ரசாயனத்தூளோட ஒரு குணாதிசயம். இது வந்து எங்கெல்லாம் கண்டுபிடி போடுறாங்க, இந்த இதை யூஸ் பண்ணுறாங்கன்னா, லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸார் வந்து யாருக்காவது லஞ்சம் கொடுக்க சொல்லும்போது இந்த பவுடரை வந்து அந்த ரூபாய் நோட்டுகளை, இது மாதிரி பவுடர்களை ரூபாய் நோட்டில் தடவி கொடுக்க சொல்லுவாங்க. அந்த குறிப்பிட்ட அரசு அதிகாரி அந்த பணத்தை வாங்கினாருன்னா அவர் கையில் அந்த கரை படியும், அதை நீதிமன்றத்தில் வந்து சாட்சியாக யூஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கே பண்ணது இன்விசிபிள் டிடெக்ஷன் பவுடர், தெஃப்ட் டிடெக்ஷன் பவுடர், கண்ணுக்கு தெரியாத திருட்டை கண்டுபிடிக்கும் ரசாயனத்தூள். இதை தொடர்றவங்களுக்கு, அவங்களுக்கு தெரியாத கையில் கரை இருக்கிறது, ஆனால் நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, யூவி லைட்டுன்னு இருக்குது, அல்ட்ரா வயலட் லைட், அல்ட்ரா வயலட் லைட்டுன்னு இருக்குது. ஸோ
அவங்க கையில் இந்த அல்ட்ரா வயலட் லைட்டு வந்து இந்த டார்ச் லைட்டு மாதிரி சின்னதாக இருக்கும். அந்த லைட் அப்படியே பாய்ச்சினோம்னா இதுக்குன்னு ஒரு பிரத்யேக கண்ணாடி இருக்குது, அது பேர் கோகுல்னு பேர். அந்த கண்ணாடியை வந்து நம்ம போட்டுட்டு அதை பார்த்தோம்னா இந்த பழுப்பு நிறம் இருக்கிறது வந்து நமக்கு தெரியும், உடனே அதை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஐடியாவில் தான் நான் என்ன பண்ணேன், அந்த தெஃப்ட்டு டிடெக்ஷன் பவுடர், அல்ட்ரா வயலட் தெஃப்ட் டிடெக்ஷன் பவுடர், இதை எடுத்து அந்த ரூபாய் நோட்டுகளில் தடவி, இந்த பவுடர் ரொம்ப விலை அதிகம் உள்ளது, ஒரு சின்ன டப்பாவே வந்து 6,000 ரூபா 7,000 ரூபா ஆகும். அதனால் பெரிய தொகை திருடு போனது வழக்குகளில் இதை யூஸ் பண்ணலாம். இவங்க இதில் லட்சக்கணக்கான பணம் போச்சு, நிறையா 70-75 சவரன் நகை போச்சுங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணி அந்த ரூபாய் நோட்டுகளில் அந்த பவுடரை தடவி அதை வந்து ஒரு க்ளவுஸ் போட்டு அவங்க கையாலேயே போட வச்சிடணும். அவங்களுக்கு தெரியாது பவுடர் தடவுனது, அவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்றும் தெரியாது, போட்டுருங்கன்னு சொன்னோம். இதுபோக எவர் சில்வர் பாக்ஸை நான் வாங்கி வைக்க சொன்னது, கைரேகைகளும் கிடைக்கலாம். ஏன் கைரேகை இருக்கும்போது இந்த பவுடரை ஏன் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு காரணம் எல்லா பொருட்கள்லேயும் கைரேகை கிடைக்காது. ஒரு கைரேகை கிடைப்பதுங்கிறது பல விஷயங்கள் இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம உடலுடைய உஷ்ணம், நம்முடைய கையில் இருக்கக்கூடிய இதில் வந்து சில குணாதிசயங்கள் இருக்கும். சில பேருக்கு அதிகம் வேர்க்கும், சில பேருக்கு வேர்க்கவே வேர்க்காது. அதிகம் வேர்க்கிறவங்களுக்கு கைரேகை கிடைக்கும், வேர்வை கம்மியாக இருக்கிறவங்களுக்கு கைரேகை பதியாது. அது மட்டும் இல்லை, கைரேகை கிடைச்ச உடனேயே வந்து அதை இது பண்ணி எடுக்கணும். அது கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா அது வந்து எவாப்ரேட் ஆகி ஆவியாகி போய்விடலாம், வாய்ப்பு இருக்குது. அதனால் வெறும் கைரேகை மட்டும் இதில் நம்பக்கூடாது. இந்த தெஃப்ட் டிடெக்ஷன் பவுடர், இந்த திருட்டை கண்டுபிடிக்கும் ரசாயனத்துளையும் உபயோகிக்கணுங்கிறதுனால தான் இதில் வந்து அந்த ரசாயனத்துளை வந்து, இதை காவல்துறையில் கூட நாங்கள் உபயோகித்தது இல்லை. இது நான் காவல்துறை விட்டு வெளியில் வந்தோடனே வெளிநாட்டிலேருந்து வாங்கி சில முக்கியமான இதுங்களுக்கு பண்ணலாம்னு இதை வாங்கி வச்சிடணும். ஸோ இந்த பவுடரை தடவி தான் அந்த ரூபா நோட்டை கொடுத்துடணும். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், டெய்லி காலையில் எடுத்து பாருங்கள், வெயிட்டை பாருங்கள், வெயிட்டு குறைஞ்சதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ முதல் நாள் அந்த பிராமணர் டெய்லி தூக்கி பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணார், பண்ணி சார் வெயிட்டு குறையலை அப்படின்னு சொல்லுவார். சரி விட்டுருங்க, நாளைக்கு பாருங்கள். மறுநாள் காலையில் எடுத்தார், ஃபோன் பார்த்தார், எனக்கு ஃபோன் பண்ணி சார் வெயிட் குறையலை சார்னார். சரி மறுநாள் பாருங்கள், வெயிட் பண்ணுங்கன்னு. மூணாவது நாள் எடுத்த உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சார் வெயிட் குறைஞ்சிருச்சு சார்னார். அப்போ உள்ளே இருக்கிற பணத்தை யாரோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அந்த மஞ்சள் பையன் அப்படியே கொண்டுட்டு ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொன்னோம். ஆஃபீஸுக்கு அவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்த உடனே அவங்கள இது பண்ணி அவங்கள உட்கார வச்சுட்டு அந்த பாக்ஸை திறந்து பார்த்தா ஒரே ஒரு 500 ரூபா நோட்டு தான் இருக்குது. 9 500 ரூபா நோட்டை அவங்க அந்த திருடினவங்க எடுத்துருந்தாங்க. சரி அப்படின்னு பார்த்துட்டு கைரேகைகள் கிடைக்குமான்னு பார்க்கும்போது பாத்திரத்தின் உள்ளே அந்த டிஃபன் பாக்ஸில் உள்ள ஒரு கைரேகையும் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ திருடன் எடுத்துட்டான், அவன் கையை வந்து நிச்சயம் நிறம் பழுப்பு நிறம் வந்திருக்கும். 5,000 ரூபா வச்சதில் 4,500 ரூபாவை திருடியிருக்காங்க. ஸோ அதில் கைரேகையும் கிடைச்சிருக்கு, ரெண்டு தடயங்கள் கிடைச்சிருச்சு. அப்போ நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன், அவர்கிட்ட அந்த கலர் வந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லலை, அந்த டிடெக்ஷன் பவுடர்லாம். அப்போ சொன்னேன், இதில் வந்து ஒரு கைரேகை இருக்குங்க, அதனால் எல்லாருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் நாளைக்கு வீட்டில் இருக்க சொல்லுங்கள், எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வந்து அந்த கைரேகை எடுப்பாங்க, எல்லாத்தையும் கையை காமிக்க சொல்லுங்கன்னு சொல்லி அவன் சொன்ன உடனே அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஒரு நாள் டைம் கொடுங்கன்ட்டு மறுநாள் எல்லாத்தையும் காத்திருக்க வச்சார். அப்போ நான் இங்கேருந்து ஆட்களை அனுப்பி கைரேகை எடுங்க, ரிட்டையர்டு கான்ஸ்டபிள்ஸ் இருந்தாங்க, ஓய்வு பெற்ற போலீஸ்காரங்க, அவங்க தான் அந்த கைரேகையெல்லாம் நல்லா எடுப்பாங்க, கைரேகை எடுங்கன்னு. அதுக்குள்ளே எங்களுடைய டிடெக்டிவில் வேலை பார்க்குற ரெண்டு பேர் அனுப்பி இவங்க கைரேகை எடுக்கும்போது ஒவ்வொருத்தர் கையிலையும் இந்த அல்ட்ரா வயலட் லைட்டை அடித்து அந்த கோகுல் லென்ஸு போட்டு பாருங்கள், பழுப்பு நிறம் யார் எதிலையாச்சு தெரியுதான்னு. கையில் பழுப்பு நிறம் யார் கையில் தெரியுதோ அந்த பழுப்பு நிற கலரை வந்து நீங்கள் உடனே ஃபோட்டோ எடுத்துருங்க அப்படின்னு கேமரா கூட அனுப்பணும். அனுப்பும்போது எல்லாருக்கும் கைரேகை எடுக்கப்பட்டது. நம்ம டிடெக்டிவாக போன ஒரு லேடி வந்து யூவி லைட் அடித்து அல்ட்ரா வயலட் லைட் அடித்து
கரை இருக்கிறதான்னு பார்க்கும்போது ஒரு நபரின் கையில் இந்த பழுப்பு நிற கரை வந்து இருந்தது. ஃபோட்டோ எடுத்தாச்சு, அங்கேயே திருடனை ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இவர் தான் இருந்தாலும் விஞ்ஞானபூர்வமான ஆதாரமும் இருக்கட்டும்னு அந்த கைரேகைகள் எடுத்ததை, அந்த பழுப்பு நிற கலர் இருந்ததை அவருடைய கைரேகையோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ரெண்டும் ஒத்து போயிடுச்சு. அப்போ திருடனை பிடிச்சாச்சு, விஞ்ஞானபூர்வமான ஆதாரம் கிடைச்சாச்சு. ஆனால் அந்த கைரேகையெல்லாம் எடுக்கும்போதே திருடனுக்கு தெரியாது, நம்ம கண்டுபிடிச்சிட்டாங்க, நாங்கள் வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் அவர் அந்த பிராமண தம்பதிகளை, கணவனையும் மனைவியும், நான் ஃபோனில் சொன்னேன் திருடனை பிடிச்சாச்சு ஆஃபீஸ்க்கு வாங்கன்னு. அவங்க ஓடோடி வந்தாங்க. வந்தோடனே யார் சார் திருடன்னு,